சார்ட்ட போய் கேட்டுட்டேன், டவுட்டே இது இல்ல. நான் போய் கேட்டேன், அவர் ரொம்ப விவரமா விளக்கமா எல்லாம் எனக்கு புரியும்படியா சொல்றாரு. இது என்னைக்குமே இன்னொரு ஸ்மால் ஸ்டோரி அதுக்கு வித் பர்மிஷன் சிவாஜி சார் ஃபேமிலி ப்ரொஃபஸர் ப்ளீஸ் 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 பர்மிஷன். கிளைமேக்ஸ் ஷூட்டிங், கிளைமேக்ஸ் இல்லையா அந்த படத்தோட ஒரு எண்டு போர்ஷன், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க தௌசண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒன் மேன் ஷோ ஃபுல்லாக அவர் இப்படி பார்த்துட்டு இருக்காரு. காலையில் 6 மணிக்கு ஷோ, எல்லாருமே காலையில் 3 மணிக்கு வந்தாச்சு. கூட கேரவனில் வந்து பாதி கேரவன் எனக்கு பாதி ப்ரொஃபஸர் இருக்கு. அப்போ காலையில் ஒரு 4:30 ஒரு சத்தம் பக்கத்தில் இருக்கு. என்ன ப்ரோ சார், என் கையில் 2 பொட்டலம் வச்சிருக்கேன். உனக்கு மணியே தெரியாது. நான் தெரியும் சார், 4:30 அந்த மணி மணி மட்டும் சார். இன்னைக்கு பிரேக் பண்ணவே மாட்டான், சாப்பாடே கிடைக்காது. இப்போ ஏதாவது சாப்பிடலாம் சாப்பிடும். காலையில் 4:30 எப்படி சாப்பிட்றது சொல்லி நான் அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு சாப்பிட்டு சொன்னேன். சார் வந்து மணி சார் சொன்னாரு, ஒரே ஒரு ஷாட் தான், அதுக்கப்புறம் கேமரா எந்த பக்கம் வருதுனால பிரேக் டைம் இருக்கு, 2 ஹவர்ஸ் கிடைக்காம சாப்பிட்டுக்கலாம் சார். யாரு மணி சொன்னா அப்படின்னா ஓகே. அப்படி பாவம் அவரை நம்ப வச்சுட்டேன். ஷூட்டிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சது, 7 மணியாச்சு, 8 மணியாச்சு, 9, 10, 11 மணி, 10 மணி எல்லாம் இருக்கும்போது எனக்கு சத்தம் கேட்கலாம். என் மணி 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 பசிக்குது மணி. அப்படியே போய் போய் 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆனதுக்கு நான் ப்ரொஃபஸர் கண்ணில் மாட்டாம அப்படியே ஒரு சைக்கிள் போய் உட்காந்துருந்தேன். அப்ப இன்னொரு வாய்ஸ் கேட்கறது எனக்கு, ஏய் யாராவது இருந்தாலும் மொட்டை அடிச்சு ஒருத்த உட்காந்துருப்பாங்க, அவன் கையில ஒரு குச்சி இருக்கும், அந்த இடத்த அவன் தலையிலேயே போடுங்க. அப்படியே சரி இவரு போய் அந்த கோவிந்தராஜ் சார் குதிரை கோவிந்தராஜ் அவன் போய் எந்த குதிரை நல்லது ரொம்ப ஒன்றும் பண்ணாத குதிரை அப்படி எப்படி இப்படி தேடிருக்காரு. தேடி கடைசியில் அந்த குதிரையை சொல்ல முடியாது, ரொம்ப ஹைட்டு போகிற அந்த போனி நம்ம கோவில் எழுதி சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு குதிரையை கண்டுபிடிச்சு 2 நாளாக